ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஏவியேஷன் அலிகான. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து நம்ம சென்னை பீப்புளுக்கான ஒரு பிளாக்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம சென்னையில் இருக்க மீன் பக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட் வந்து ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்ச் என்னன்னு தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே கே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடி. ஓகே கே, ஸோ என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட் போகிறோம். சென்னை ஏர்போர்ட் போனோம்னா இப்போ வந்து யூஆர் கோயிங் ஆன் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போகணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போகணுன்னா வந்து யூ கோட் அக்ராஸ் த டொமஸ்டிக் டெர்மினல் அண்ட் ரீச் த இன்டர்நேஷ்னல் டெர்மினல். அப்புறமா வந்து டொமஸ்டிக் டெர்மினல் போகணுன்னா கூட டொமஸ்டிக் டெர்மினலில் இறங்கிட்டு எக்ஸிட் ஆனோன்னா இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் கிராஸ் பண்ணிட்டு தான் எக்ஸிட் ஆகணும். ஸோ வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு எக்ஸிட், மேக்ஸிமம் டைம் வந்து 10 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்தால் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இல்லாட்டி வந்து யூ கோட் பே 150 ருபீஸ். ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லி தான் வந்து ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன் அ ஸ்டெப் டு ரெடியூஸ் த டைம் ஆஃப் ட்ராப்பிங் த பேசஞ்சர்ஸ். ஸோ வந்து இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லணும் கேப் டிரைவர்ஸ்க்கு. லைக் வந்து தே ஹாவ் மேட் அ நியூ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் அண்ட் டொமஸ்டிக் டெர்மினல் சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ என்னென்ன என்ட்ரி எக்ஸிட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஸோ வந்து நீங்கள் ஏர்போர்ட் போயிருந்தால் தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து ரைட் என்றைக்குமே வந்து பிரிட்ஜு ஒட்டி வந்து ஒரு சிக்னல் மாதிரி வரும். அந்த ஜங்ஷனோட ரைட் எடுத்து உடனே ஒரு ரைட் எடுத்தால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். அந்த பிரிட்ஜ் மூலியம் தான் நம்ம வந்து டெர்மினலுக்கு தான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்பவே நியூ பாத் போட்டாங்க. அண்ட் டொமஸ்டிக் டெர்மினல் போகிறவங்க ஃபர்ஸ்ட் ரைட், பிரிட்ஜுக்கு ஃபர்ஸ்ட் ரைட். ஆக்சுவலி அந்த நார்மல் வே இப்போதைக்கு நம்ம எப்படி என்ட்ரு ஆகிறோமோ அதே வேல தான் டொமஸ்டிக் டெர்மினல் பேசஞ்சர்ஸ் ஷுட் கோ. அந்த கேப்ஸ் ட்ராப் பண்ணுறவங்க அதுதான் போகணும். உடனே ரைட் டர்ன் எடுத்துகிட்டு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு நியூ ரோட் நியூ பாத் மாதிரி போட்டிருக்காங்க பிரிட்ஜு மாதிரி. ஸோ அதான் என்ட்ரி. ஸோ பிரிட்ஜிலேருந்து ரைட் டர்ன் எடுத்து உள்ளே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா வந்து லெஃப்ட் டர்ன், ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்துகிட்டு இன்னொரு ரைட் டர்ன் எடுத்திங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் வரும். ஸோ வந்து அதில் போயிட்டு உடனே ரைட் எடுத்தால் டொமஸ்டிக் டெர்மினல். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி ரிவர்ஸ் ஆர்டர். அண்ட் வந்து எக்ஸிட் எப்படின்னா, யூ வில் பி கமிங் த ஓல்ட் என்ட்ரி வே ஆஃப் தி டொமஸ்டிக் டெர்மினல். ஸோ இதான் கைஸ் அந்த மேப்பு. இந்த மேப்பை நான் கன்ஃபார்ம் வந்து இந்த வீடியோ எண்டில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போ நான் சொல்கிறது சும்மா கேட்டுக்கோங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் டெர்மினலுக்கு நார்மல் வேல வந்து நம்ம பிரிட்ஜ் ரைட் கட் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு அந்த ரைட் கட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணி இன்னொரு ரைட் டர்ன் புதுசாக போட்டிருக்காங்க, அந்த ரைட் டர்ன் எடுக்கணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு ப்ரொசீட் பண்ணுற வே வந்து இட்ஸ் த ப்ரெசண்ட் எக்ஸிட் வே ஏர்போர்ட்லேருந்து வர்றது. அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ட்ராப் பண்ணிட்டு வர வே தான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வர வே தான் இப்போ வந்து என்ட்ரி வே. ஸோ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஆர்டர். அண்ட் அந்த வே வழியாக ப்ரொசீட் பண்ணி உடனே ரைட் டர்ன் பண்ணால் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வந்துடும். அண்ட் அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ட்ராப் பண்ணோன்னா உடனே அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஓட்டி அந்த ஒரு பிரிட்ஜ் டவுனில் இறங்கும். அந்த டவுனில் இறங்கி அப்படியே வெளியே ப்ரொசீட் பண்ணிடணும் கேட்டுக்கு. அண்ட் இதுதான் இன்டர்நேஷ்னல் டெர்மினலோட பாத். ஓகேடா, டிபார்ச்சர் சொல்லிட்டேன், அரைவல் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதே தான். ஆனால் வந்து டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் அதே இப்போ நான் சொன்ன அதே வே தான், பட் கீழே அவ்வளோதான் கீழே போகணும். ஆனால் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி ரைட் கட் ஃப்ரம் த ஜிஎஸ்டி ரோட். ஓகே கைஸ், ஸோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து இந்த இமேஜை நான் கன்ஃபார்மாக போடுறேன் பாருங்கள் எண்டில். அண்ட் தட்ஸ் த வீடியோ ஃபார் டுடே. ஆனால் வந்து இதை வந்து எதுக்கு போகணுன்னா, இன்றைக்கு காலையில் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் பார்த்தேன். ஸோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தான் போட்டேன். அண்ட் தட்ஸ் த வீடியோ. ஸோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்ட் வந்து இதை வந்து உங்கள் ஏவியேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறையா கேப் டிரைவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் யூ கேன் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். அந்த லிங்க் நான் இங்கே போகிறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன். டூ கோ அண்ட் சி மை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அண்ட் தேங்க்யூ கைஸ். ஸோ சைனிங் ஆஃப், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.